நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த முதல் ரொம்ப பெருமையா இருக்கு. ஏற்கனவே வாங்கினதை விட இதுதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம சமூகத்தால நம்ம ஆட்கள்லாம் சேர்ந்து இதுதான் எனக்கு உயர்ந்த நல்லா செய்யறத விட இப்ப வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயமா இது சொல்லுவோம். நம்ம பகுதியில் இருக்கிற ஓரளவுக்கு தமிழ் ஆர்வம் இல்லை, எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இனிமே இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வரணும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. எங்க அப்பா வந்து தமிழ் ஆசிரியர், மக்கள் விசுவநாதன் கேள்விப்பட்டிருக்கீங்க, அவருடைய மகாதான் எனக்கு அதில் அவர் வந்து இறந்தி தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் வைத்து சிறந்த நல்லாசிரியர் விருது வாங்கினாலும் மாணவர்கள் கிட்ட நல்லாசிரியர் விருது வாங்கினவர். அவருடைய தமிழ் நடத்தும் போதெல்லாம் பார்த்து கேட்டு அதே மாதிரி படித்து தமிழ் மேல ஆர்வம் வந்து நான் ஒரு தமிழ்ல ஓரளவுக்கு மாணவர்கள் கிட்ட ஒரு நல்லாசிரியராக இருந்திருக்கேன். அரசு கொடுக்குற விருதுல மாணவர்கள் வந்து என்னை எங்கேயாவது பார்க்கும் போது நீங்க நடத்துல பாடம்னா எனக்கு இன்னும் மனசுல இருக்கு. நம்ம ஒரு திட்டம் என்ன இருக்கும் போது பார்த்துருக்கோம்னா வளர்ந்துட்டு இருக்காங்க. எப்பயாவது எங்கேயாவது பார்த்து பண்ணும்போது ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த அதே மாதிரி இப்ப இங்க இங்க கொஞ்ச நாளதான் இப்ப இங்க வரேன். வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இன்னும் நம்ம எவ்வளவோ கத்துக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் ஏதாவது சாதிக்கணும்னு எண்ணம் வந்திருக்கு. அதனால இனிமே நானும் இந்த எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு நானும் ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க கூடிய இருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என் நன்றியும் வணக்கம். அடுத்ததாக சூழ்நிலை இறங்கி அந்த ஊர் மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. பணிக்கு கடமையாக முடியவில்லை என்பதை அவர் தன்னுடைய இறங்குவார். அனைவருக்கும் வணக்கம். அகமுத எழுத்தெல்லாம் வாரிபர்மன் முகத்தை உள்ளது மாணவி சேர்ந்தால் இடம் செய்து வாழ்வார். திருக்குறள் கூறியே தனது கம்பீர குரலை உரையாற்றுகின்ற வேலைகளெல்லாம் தமது கருத்துக்களை செவ்வையாக திறம்பட தமிழ் மண்ணிலே பதிவு செய்திருக்க ஐயா குருவைக்கிறார். அவர்களுடைய பிறந்த நாளிலே முத்தக விழாவாக நடைபெற்றுக்கின்ற இந்த முத்தக விழாவிலே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றி கலந்த பணிவான அம்மா வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழ் முதல்வர் மங்களகர அவர்களின் வாரிசாக இரண்டாம் மங்களகிராக புதுமை திறார் அவர்கள் ஐயா அவர்கள் தமிழ் மண்ணிலே மக்களெல்லாம் கல்வி பெற வேண்டும், தான் அனாதையாக இருந்து பெற்றோர்களில் இருந்து கல்வி கற்ற அந்த சூழ்நிலையினால் கல்விக்கு படிக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் அரவணைத்து கல்வி கொலை கல்வியை வல்லல் தன்மையோடு மாணவ செல்வங்களுக்கு வழங்கிய ஆசிரியர் பிறந்தவை ஆசிரியர் திருமணமாக வேண்டியவர். அந்த ஆசிரியர் பிறகும் பெயரிலேயே தாங்கள் இங்கே விருது பெற்றதை மிக பெருமையோடு மிக்க மகிழ்ச்சியோடு பெரும் பெயராக கருதுகின்றேன். பிறந்த மண்ணிலே அதுவும் குருவைக்கிறார்கள் பிறந்த மண்ணிலே நானும் பிறந்திருப்பது பெரும் பெயராக எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன்.
அவனுடைய பெயரிலேயே விருது வழங்கியதையும் விருது பெற்றதையும் அந்த விருது வழங்கியது தமிழ்நாட்டிலே மிக உயரிய பதவியிலே இருந்து இன்றைக்கு உலகம் போட்டும் ஒரு தமிழராக இருக்கக்கூடிய ஐயாவின் பொற்கரங்களால் அந்த விருதை பெற்றதையும் மற்றும் ஐயா அவர்கள் கவிஞர் பெருமக்கள் கலிபா அவர்களுடைய கருணாலே பெற்றதும் நண்பர் சோழர் கவியன்மன் அவர்களுடைய கருணாலே எனக்கு பொன்னாளை கொடுத்து விட்டதும் என்னுடைய வாழ்நாளிலே என்னாலும் மறக்க முடியாத ஒரு பொன்னாளாகவே நான் தருகின்றேன். இந்த விருதும் பாராட்டும் எனது பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மாதா பிதா குரு என்கின்ற முற்றும் தெய்வங்களின் பொற்பாதங்களை இந்த விருதனை பாராட்டியும் சமர்ப்பிக்கின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு என்கின்ற முற்றும் தெய்வங்களே எல்லா பொருளும் மாதா பிதா முல்லிக்கை என்பதை இந்த இடங்களை நான் நினைவு கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லை என்றால் நிச்சயமாக நான் இங்கே இல்லை என்றே நான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக நான் ஆசிரியராக தூண்டல் இல்லாமல் குழந்தைகள் இல்லை. நான் ஆசிரியராவதற்கு யார் தூண்டல்? நான் 10 வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே மதிப்பிற்குள்ள ஆசிரியர் திரு வாசுதேவன் என்கின்ற ஒரு அறிவியல் ஆசிரியர் மாணவர்களிடையே கேள்விகள் கேட்டார், நீங்கள் என்னவாக போகிறீர்கள்? ஒவ்வொருவரும் ஆசிரியராகவும் மாவட்ட ஆட்சியராகவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதவியை சொல்லும் பொழுது நான் மாவட்ட ஆட்சியராக ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஏன் ஆசிரியராக இருந்தது? அப்போதைக்கு நான் ஆசிரியராக உண்மையாக ஆசிரியராக வேண்டும் என்று விரும்பியதே கிடையாது. விரும்பாத ஒன்றை பெற்று மிகவும் விரும்பி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த ஆசிரியர் பணிக்கு நான் செல்வதற்கு தூண்டு போயிருந்தார். 10 வகுப்பு முடித்து 11 வகுப்பு சேர்ந்து இப்போதைய பள்ளி கல்வி இணை இயக்குநராக இருக்கக்கூடிய நண்பர் தெரிவிக்கக்கூடிய திரு குப்சாமி அவர்களும் நானும் ஒரே வெள்ளியில் உடனும் பக்கத்தில் அமர்ந்து எப்பொழுதும் நண்பராக இருந்து பெருத்தவர்கள் 6 முதல் 10 10 வகுப்பு வரையிலே 14 வகுப்பு வரையிலே சேர்ந்திருக்கும் வந்து போவாங்க. அப்ப 11 வகுப்பு சேர்ந்து வைத்தோம் என் தந்தையிடம் சென்று கூறினேன். நண்பர்கள் எல்லாம்